வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 7th ஸ்டாண்டர்ட் சோசியல். இதில் நம்ம 1 mark question பார்க்க போகிறோம். இது என்எம்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா, 7th சோசியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு யூனிட்டில் கவர் ஆகிறது நிறைய இருக்குது. தென்னிந்திய அரசுகள், சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள் எல்லாமே இருக்குது. அதுவும் எலாபரேட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. சரிங்களா, இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். இப்போ இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள் நம்மளுக்கு இருக்குது, யூனிட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். இது அப்படியே எழுதி போட்டிருக்கேன், நான் அப்படியே படிச்சுட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. சரிங்களா, தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம் அப்படின்னா கிபி 700 முதல் கிபி 1200 வரை. பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம், தொடக்க இடைக்காலம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள இடைக்கால இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய. சரிங்களா, இடைக்காலங்கள்லேயே ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதுக்கப்புறம் எண்டில் வந்த இது இடைக்காலம். சரிங்களா, அதான் பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலம் அப்படின்னா கிபி 1200 முதல் கிபி 1700 வரை. பேரரசர் அவுரங்கசீப் அரசவையின் வரலாற்று அறிஞர் காஃபின் கான். வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் பற்றி கூறிய வரலாற்று அறிஞர் காஃபின் கான். கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே என்னன்னு சொல்கிறாங்க, சான்றுகள் எனப்படும். பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை முதல்நிலை சான்றுகள். இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவு, பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை, இதெல்லாமே இரண்டாம் நிலை சான்றுகள். சரிங்களா, கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்கள் நம்ம சான்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முதல்நிலை சான்றுகள் அப்படிங்கிறது பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாம் முதல்நிலை சான்றுகள் அப்படிங்கிறோம். இதில் இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லப்படுறது இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவு. சரிங்களா, ஹிஸ்ட்ரி, அந்த கால வரிசையிலான நிகழ்வு பதிவு, பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை, இது எல்லாமே இரண்டாம் நிலை சான்றுகள். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமானது. பொறிப்புகள் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பொறிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பொறிப்புகள். ஸோ அதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும், அதை பொறிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. பொறிப்புகள், பயண குறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். ஸோ இது எல்லாமே என்னதுங்க, பயண குறிப்புகளை தவிர மற்ற எல்லாமே பழங்கால வரலாற்றை அறியக்கூடிய சான்றுகளாக திகழக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொறிப்புகள் அப்படிங்கிறது நினைவு சின்னங்கள்லேயும் நாணயங்கள்லேயும் அந்த பொறிப்புகள் இடம்பெற்றிருக்கும் இல்லையா. பயண குறிப்புகளும் பழங்கால வரலாற்றை உணர்த்தக்கூடியதாக தான் இருக்கும், ஆனால் பொறிப்புகள் அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே பொறிக்கப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா, இதுலேயும் அச்சிடப்பட்டிருக்கும், இதுலேயும் அந்த இதெல்லாம் சான்றுகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பயண குறிப்புகள் தான், இதில் எழுதப்பட்டிருக்கும் பயண குறிப்புகள் அப்படிங்கும் பொழுது. திருவாலங்காட்டு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். டிஎன்பிஎஸ்சிக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின், திருவாலங்காட்டு செப்பேடுகள் யாரை பற்றியது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, முதலாம் ராஜேந்திர சோழன். அன்பில் செப்பேடுகள் சுந்தர சோழன் காலத்தை சார்ந்தது. அன்பில் செப்பேடுகள் யாருடைய காலங்க, சுந்தர சோழன். உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்த விவரங்களை தெரிவிக்கிறது. உத்தரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது உத்தரமேரூர் கல்வெட்டு, அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ உத்தரமேரூர் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது எதை பற்றி பேசுதுங்க, கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து சோழ அரசர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சு, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், பள்ளி சந்தம் அப்படிங்கிறது. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம், ரொம்ப ஈஸி, பிராமணர்கள் பிரம்மதேயம் அப்படிங்கிறது ரைமிங்க வருது பார்த்துக்கோங்க. பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் என்ன நிலங்கள்,
வேளாண் வகை நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும். உறுதியாக நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம். இந்த அஞ்சு கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் உறுதியாக கேட்டுருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. காஜிரோக கோவில் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். கொனாரக் கோயில் உள்ள மாநிலம் ஒடிசா. தில்வாரா கோயில் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். விருபாக்ஷா ஹம்பி, விருபாக்ஷா கோவில் ஹம்பி. எந்த கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரிக்கிறதுங்க? உத்திரமேரூர் கல்வெட்டு தான் பிரம்மதேய கிராமத்தினுடைய நிர்வாகம் குறித்து விவரிக்கிறது. சார்மினார் மசூதி உள்ள இடம் ஹைதராபாத். தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யாருங்க? முகமது கோரி. முகமது கோரி தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமி அவர் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரை அந்த இடத்துல பதித்தது முகமது கோரி. நெக்ஸ்ட்டு, நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டுகிறது. சரிங்களா, உலோகங்களின் கலவை அப்படின்னா என்னதுங்க? தங்கத்திலையா வெள்ளியிலையா செம்புலியா அப்படின்னு சொல்கிறது அந்த அரசு. அந்த அரசு ரொம்ப வெல்த்தியாக வெல்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அது தங்கத்தில் இருக்கும் காசுகள் தங்கத்தில் அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படிங்கிறதான். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சூழலை காட்டுகிறதாக இருக்குது அந்த நாணயங்களுடைய உலோகங்களின் கலவை. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செம்பு நாணயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, இல்துமிஸ் டங்கா என்னும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தார். ஒரு ஜிட்டல் அப்படிங்கிறது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஒரு ஜிட்டல் அப்படிங்கிறது எவ்வளவு வெள்ளி குன்றிமணிங்க? 3.6. 48 ஜிட்டல்கள் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி டங்கா அப்படிங்கிறது. சரிங்களா, ஒரு வெள்ளி டங்கா அப்படிங்கிறது. சோழர்கள் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. இப்போ இதில் வர்றது கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. பெரிய புராணத்தை தொகுத்தவர் சேக்கிலார். தேவாரத்தை இயற்றியவர் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர். சரிங்களா, அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் தேவாரத்தை இயற்றியவர்கள். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். கீத கோவிந்தம் எழுதியவர் ஜெயதேவர். கீத கோவிந்தம் எழுதியவர் ஜெயதேவர். குரூப் டூக்கு பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கீத கோவிந்தம் ஜெயதேவர். NMMS ஸ்டூடெண்ட் இப்போ வந்து டஃப்பாக தான் கேட்குறாங்க கொஸ்டின், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. புக் பேக் மட்டுமே நம்பியிருக்காதிங்க, இதுவும் பார்த்து படித்து தான் ஆகணும். சரியா, கங்கா தேவியால் இயற்றப்பட்டது மதுரா விஜயம். ரிப்பீட்டட் கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் இயற்றிய நூல் அமுக்த மால்யதா. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பிருத்திவிராஜர் ஆசோ என்னும் நூலை எழுதியவர் சன் பார்த்தை அப்படின்ட்டு. சரிங்களா, சந்த் பார்த்தை. ஓகே, சந்த் பார்த்தை. ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டக்கூடிய நூல் பிருத்திவிராஜ ராசோ அப்படிங்கிற நூல். சரிங்களா, ராஜபுத்திர அரசர்களுடைய மன துணிச்சலை காட்டக்கூடிய நூல் எதுங்க? பிருத்திவிராஜ ராசோ. ராஜதரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் கல்கனர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று ராஜதரங்கிணி. அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் உஸ் சிராஜ். அடிமை வம்சத்தை சார்ந்த சுல்தான் நஸ்ருதீனால் ஆதரிக்கப்பட்டவர். சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யாருங்க? மின்கஜ் உஸ் சிராஜ். மின்கஜ் உஸ் ராஜ் எழுதிய நூல் தபகத் இ நசிரி. தபகத் இ நசிரி. இந்த நூல்கள் கேட்குறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
தஜ் உல் மா அசீர் என்னும் நூலை எழுதியவர் ஹசன் நிசாமி. ஹசன் நிஜாமி. தாஜ் உல் மா அசீர் என்னும் நூலை குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை முன்வைக்கிறது. இந்த நூலில் தாஜ் உல் மா அசீர் இந்த நூலில் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் அரசின் இசைவு பெற்ற நூல் தாஜ் உல் மா அசீர். முகமது பின் துக்ளக் அரசவையில் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் சியாவுத் பரணி. ஜியாவுத் பரணி எழுதிய நூல் தாரிக்கி ஃபிரோஷாகி. தாரிக் என்ற அரேபிய சொல்லின் பொருள் வரலாறு என்பதாகும். தாரிக் அப்படின்னா தாகு புக் அப்படிங்கிறது சொல்லப்படுது, சரிங்களா. தபகத் என்பதன் பொருள் தலைமுறைகள், அதாவது நூற்றாண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தபகத் அப்படின்னா எழுதுங்க தலைமுறைகள் அப்படின்னு குறிக்கும், அது நூற்றாண்டுகள் அப்படின்னு சொல்லப்படும். ஐனி அக்பர் நூலை எழுதியவர் அபுல் பாசல். ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பு தசுக் இ ஜஹாங்கிரி, சரிங்களா. அவருடைய நினைவு குறிப்புகள், ஜஹாங்கீருடைய நினைவு குறிப்புகள் தசுக் இ ஜஹாங்கிரி. தபகத் இ அக்பரின் நூலை எழுதியவர் நிஜாமுதீன் அகமத். வெனிசு நகர பயணி மார்க்கோபோலோ. மார்க்கோபோலோ வருகை புரிந்த இடம் காயல், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல், சரிங்களா. கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து தகவல்களை துல்லியமாக கொடுத்தவர் அல்புருணி. அல்புருணி எழுதிய நூல் தாகு யூ இ ஹிந்த். அல்புருணியினுடைய நூல் தாகு இ ஹிந்த். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. தவறான இணை, இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா இபன் பதுதா தாகு இஹிந்த் அப்படின்னு கொடுத்து, அதுதான் தவறானது, சரிங்களா. இதில் மதுரா விஜயம் அப்படின்னா கங்கா தேவி, அபுல் பாசல் ஐனி அக்பரி, அமுக் மாலிதா கிருஷ்ண தேவராயர், சரிங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுங்க, இபன் பதுதா தாகு இஹிந்த். இபன் பதுதாவின் பயண நூல் ரிக்லா, சரிங்களா. ரிக்லா அப்படின்னா பயணங்கள் அப்படின்னு மீனிங், ரிக்லானா பயணங்கள், சரிங்களா. ரிக்லா இபன் பதுதாவின் பயண நூல் என்னதுங்க, ரிக்லா. தனது நூலில் இந்தியாவின் சாதி குறித்தும் சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறிய அறிஞர் இபன் பதுதா. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து எங்க மாத்தினாருங்க, தேவகிரிக்கு மாத்தினார், தௌலதாபாத், சரிங்களா. தேவகிரின்னு கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட், தௌலதாபாத் கொடுத்தாலும் கரெக்ட், ஓகேங்களா. அதிகமா கேட்ட க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கொண்டி. மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம் ஹீரன். கிபி 1443 ஹீரட் நகரிலிருந்து அப்துர் ரசாக் என்பவர் விஜயநகருக்கு வருகை புரிந்தார், சரிங்களா. அப்ப ஹீரட் நகரிலிருந்து விஜயநகருக்கு வருகை புரிந்தவர் 1443 யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துர் ரசாக். டோமிங்கோ பயஸ் எனும் போர்ச்சுகீசிய பயணி கிபி 1522 விஜயநகருக்கு வருகை புரிந்தார், டோமிங்கோ பயஸ், சரிங்களா. விஜயநகருக்கு நிறைய வெளிநாட்டு பயணிகள் வருகை புரிந்திருக்காங்க, சரிங்களா. 1522 டோமிங்கோ பயஸ், அப்துர் ரசாக் 1443. அது மட்டும் இல்லை, இப்படியும் கேட்பாங்க விஜயநகருக்கு வருகை புரிந்த பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
அதில் ரெண்டு மூணு பேர் கொடுத்து பொருந்தாதது ஒன்று கூட கொடுக்கலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் நம்ம 69 க்வெஸ்சன் போட்டிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டீஸ், என்எம்எம்எஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்போருந்தே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 7th ஸ்டூடெண்ட் அடுத்தது, இப்போருந்தே 7th முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா தெளிவாக படிங்க, சரிங்களா. ஓகே, அது அப்படியே நம்ம 7th ஃபுல்லாக போட்டு அடுத்தது 8th ரெண்டு டேர்ம் அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக போட்டுட்டு வந்துடலாம். ஓகே குட்டீஸ், ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.